நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா தமிழகத்திலும் தொடங்கி உள்ளது. திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தொகுதி பங்கீடு, தேர்தல் அறிக்கை, தேர்தல் பிரச்சாரம், ஒருங்கிணைப்பு குழு என பல குழுக்களை அமைத்து தேர்தல் பணியை விரைவுபடுத்தியுள்ளது. இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியுடன் திமுக முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியது. இதில் காங்கிரஸ் கட்சி 12 இடங்களை கேட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரை 7 முதல் 8 இடங்கள் மட்டுமே வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து திமுக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளையும் திமுக தலைமை அழைத்து தொகுதி நிலவரத்தை கேட்டறிந்தது. அதன்படி அங்கு உள்ள வெற்றி வாய்ப்பு, யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என கருத்து கேட்கப்பட்டது. அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணிக்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். கடந்த 5 வருடமாக மக்களுக்கு எந்தவித திட்டமும் செயல்படுத்தவில்லை என்றும் தொகுதி பக்கமே வரவில்லை என புகார் தெரிவித்துள்ளார்கள். மேலும் ஜோதிமணிக்கு இந்த முறை கரூர் தொகுதி ஒதுக்கக்கூடாது என வலியுறுத்தி இருந்தார்கள். எனவே திமுகவை இந்த முறை கரூர் தொகுதியில் களத்தில் இறங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்கள். இதற்கு திமுக தலைமை நல்ல பதில் விரைவில் சொல்கிறோம் தெரிவித்துள்ளது. மேலும் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதனிடையே கரூர் தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று 20 வருடங்கள் ஆகியிருக்கும் நிலையில் இந்த முறை திமுகவே போட்டியிட வேண்டும் என்பது தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. எனவே கரூர் தொகுதியில் அனைவருக்கும் தெரிந்த நபர் செந்தில் பாலாஜி தற்போது அமலாக்கத்துறை பிடியில் சிக்கியுள்ளதால் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே கரூர் தொகுதியில் செந்தில் பாலாஜியின் மனைவியை வேட்பாளராக நிறுத்த இருப்பதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.